ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனல் நம்ம இப்போ இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ஆப்க்கு நேம் எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா கீழே கிளிக் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் டெய்லி உங்களுக்கு ஒரு ஆப்பை பற்றி விளக்கங்கள் கிடைக்கும். அப்படி உங்களுக்கு எதாவது ஆப்பில் டவுட் இருந்து சந்தேகம் இருந்ததுன்னா அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அது என்ன ஆப்புன்னு சொல்லுங்கள். அதை பற்றின ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பேன். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். வாங்க இன்றைக்குள்ளே வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்களா, நம்ம ஆப்க்கு நேம் எப்படி சேஞ்ச் பண்ணுறது சொல்லினா, இப்போ நமக்கு இதில் நிறைய ஆப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கேலண்டர் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு அது இங்கிலீஷில் இருக்குது. நம்ம அதை விஷயத்துக்கு தமிழ்லேயும் மாற்றிக்கலாம், நாட் காட்டின்னு. ஸோ அதை நம்ம இஷ்டத்துக்கு எது எந்த ஆப்ஸ்க்கு வேணாலும் நம்ம நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது எப்படி வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு ஆப் டூல் இருக்குது, அந்த டூல் வந்து நம்ம ப்ளே ஸ்டோரில் இருக்குது ஃப்ரீயாட்டு. அதுக்கு நீங்கள் உங்கள் ப்ளே ஸ்டோருக்குள்ள போங்க. அதில் நீங்கள் ஏபிகே எடிட்டர் அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட்டாக வரும், அது ஃப்ரீ வெர்ஷன் தான் ஃபஸ்ட்டாக வருது. உங்களுக்கு ப்ரோ வெர்ஷன் வேணும்னா பாருங்கள், பை 200 ருபீஸ் அது கூட நீங்கள் பே பண்ணி வாங்கணும். ஃப்ரீயாக இருக்கனால நம்ம அதே யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு அதை கிளிக் பண்ணுங்கள், கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். இது குறவான எம்பி தான், சீக்கிரம் இன்ஸ்டால் ஆகிரும். அது இன்ஸ்டால் ஆகட்டும், டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. பார்த்தீங்களா, அது இன்ஸ்டால் ஆகிட்டு. அப்புறம் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணுங்கள். அது ஓப்பன் பண்ணோடனே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். அதில் நீங்கள் செட்டிங்ஸ்லாம் இருக்கா, நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவை, அது அப்படியே இருக்கட்டும். ஃபஸ்ட் நீங்கள் டேரெக்டாக இங்கே ரெண்டாவது இருக்க செலக்ட் ஏபிகே ஃப்ரம் ஆப், ரெண்டாவது இருக்குது பாருங்கள், செலக்ட் ஏபிகே ஃப்ரம் ஆப், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போனோன்னா நிறைய ஆப்ஸ் இருக்குது. இது என்னென்ன ஆப்ஸ்னா, உங்கள் மொபைலில் நீங்கள் மொபைல் வாங்கும்போது டிஃபால்ட்டாக ஆப்ஸ்லாம் இருந்திருக்கும். அந்த ஆப்ஸுக்கு உங்கள் நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ண முடியாது. நீங்கள் அடிஷ்னல் நிறைய ஆப்ஸ் எடுத்து வச்சுருப்பீங்களா, அந்த ஆப்புக்கு நம்ம இஷ்டப்படி நம்ம என்ன நேம்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் உதாரணத்துக்கு நான் ஒரு ஆப்புக்கு நேம் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். இல்லை பார்த்திங்களா, யூஸ் நியூஸ்ன்னு இருக்குது, அது இப்போ அதுக்கு நியூஸ் நியூஸாக நான் மாற்றுறேன் பாருங்கள். இதில் கிளிக் பண்ணுங்கள், மூணு ஆப்ஷன் வருது. அதில் நீங்கள் காமன் எடிட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இப்படி இந்த ஒரு பேஜ் வரும். அதில் நீங்கள் ஆப் நேம் இருக்கும், ஆப் நேமுக்கு நீங்கள் யூசி நியூஸ்னு இருக்குது, நம்ம அதை மாற்றிக்கிட்டு தமிழில் செய்திகள்னு கொடுப்போம். பார்த்திங்கன்னா செய்திகள்னு கொடுத்தாச்சு. கொடுத்த உடனே அப்புறம் நீங்கள் மேலே லான்ச்சர் ஐக்கான் ஒரு மான் படம் இருக்குது, அந்த படம் பிடிக்கல வேறு படம் வேணும்னா அதை நீங்கள் வச்சு அதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிக்கிட்டு உங்கள் ஃபைலில் என்ன ஃபோட்டோஸ் இருக்கோ அதை வைக்கலாம். அது வந்து அந்த ஃபோட்டோஸ் பிஎன்ஜி ஃபார்மேட் இருந்தால் வைக்க ஈஸியாக இருக்கும். நான் ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கேன், அதை வைக்கிறேன் பாருங்கள். பார்த்திங்களா, யூசி ப்ரௌசர் ஐக்கான் பிஎன்ஜி ஒரு ஃபைல் படம் இருக்கா, அதை நான் வைக்கிறேன். பார்த்திங்களா, சேஞ்ச் ஆகிட்டு அவ்வளோந்தாங்க. அப்புறம் நீங்கள் சேவ் பண்ணிடுங்க, வேறு வந்து சேஞ்ச் பண்ணலாம்னா அப்படி இருக்கட்டு, சேவ் பண்ணுங்கள், அது ஒர்க்கிங் ஆகும். சக்ஸஸ்ன்னு ஆகிட்டு இந்த ஆப் சேவ் ஆகிட்டு. இந்த ஆட் ஏன் டிஸ்பிளே ஆகுதுன்னா உங்களுக்கு ஃப்ரீ வெர்ஷன், ஸோ எல்லா ஆப்பும் நம்ம யூஸ் பண்ண டைம் ஆட் டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஃபைல்ஸ் இருக்கும்ல அதில் போனால், அதுக்கு முன்னாடி உங்கள் அந்த இப்போ நம்ம நேம் சேஞ்ச் பண்ண அந்த ஆப் இருக்குது, அந்த ஆப்பை நீங்கள் ஃபஸ்ட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. பார்த்தீங்களா, அன்இன்ஸ்டால் யூசிங் நியூஸ் ஃபஸ்ட் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃபைலில் போங்க. ஃபைலில் போனோன்னா அதில் மை ஃபைல்ஸில் இருக்கும், அதில் அந்த ஆப்கே எடிட்டர்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருக்கும், அதில் கிளிக் பண்ணுங்கள். அதில் அந்த ஆப் இருக்கும், கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ண அந்த ஆப் வந்திருக்கு, அதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, இன்ஸ்டால் பண்ண பிறகு இந்த ஆப் ஸ்க்ரீனில் வந்திருக்கு. நீங்கள் எடிட் பண்ண மாதிரி செய்திகள் தமிழில் அப்படியே இருக்குது, நம்ம வச்சு அந்த ஐக்கான் அப்படியே இருக்குது. இதேமாதிரி நீங்கள் எந்த ஆப்புக்கானாலும் உங்களுக்கு பிடிச்ச எந்த நேம்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த ஏபிகே எடிட்டர் இந்த ஆப்பை வச்சு. இந்த ஏபிகே எடிட்டருக்கும் நம்ம நேம் சேஞ்ச் பண்ணலாம், வேறு எந்த நேம்னாலும் வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஆப்பில் டவுட் இருந்தாலோ அதுங்க என்ன அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை டெக் சம்மந்தமாக என்ன டவுட் இருந்தாலும் மறக்காமல் கேட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அந்த ஆன்சர் பண்ணுவேன். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.
நன்றி, வணக்கம்.